ஹாய் ஹலோ வெல்கம் டு டோப் கிச்சன். நம்ம டே டு டே லைஃப்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு டீ குடிச்சிட்டு பொறுமையா யோசிச்சோம்னா தீர்வே இல்லாத பிரச்சனை எதுவுமே இல்ல. இந்த கொரோனா டைம்ல நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஸ்பெஷல் ஆயுர்வேதிக் டீ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தலைவலி, உடம்பு வலி, ஜலதோஷம், இருமல் இப்படி என்ன இருந்தாலும் இந்த டீ உங்களுக்கு ஒரு அரு மருந்து தாங்க. ஸோ மசாலா கட்டன் ஜாயா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஏலக்காய், ஒரு அஞ்சு கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்ச பட்டை பொடி ஒரு டீஸ்பூன், சுக்கு பொடி ஒரு டீஸ்பூன், ஒரு 50 கிராம் வெல்லம், ஒரு டேபிள் ஸ்பூன் டீத்தூள். இதோட 13 நான் ஒரு மூலிகை போட்டிருக்கேன், உங்களுக்கு கிடைச்சா போடுங்க, இல்லைனா அது அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான டீங்க. முதல்ல சட்டி வச்சுக்கோங்க, 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 பேர்த்துக்காண்டி 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. மூணு கப்பு தண்ணி 1.5 கப்புக்கு வத்தணும். அதாவது நீங்கள் போட்டிருக்கிற அளவு தண்ணி பாதிக்கு வத்துற அளவு நல்லா கொதிக்க வைங்க. உங்களுக்கு வெல்லம் கிடைக்கலனா நாட்டு சர்க்கரை இல்லைனா சீனி கூட உபயோகப்படுத்திக்கலாம். கருப்பட்டி போட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா வத்திருச்சு. ஒரு அருமையான மசாலா கட்டஞ்சாயா தயாராயிருச்சு. இதை நல்லா சூடாக மட்டும் குடிங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.